அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக. ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த சுற்றுலா தலம் ஏலகிரின்னு சொல்லலாம். நம்ம பரபரப்பான நகர வாழ்க்கையில இருந்து ஒரு கிராம சூழ்நிலையில ஒரு சுற்றுலா தலத்துல நம்ம தங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ஏலகிரிக்கு கண்டிப்பா நம்ம வரலாம். இந்த ஏலகிரி வந்து தூய்மையான காற்று வீசுறதுனால அதை தங்கி அனுபவிக்கிறதுக்குன்னு அடிக்கடி வாரம் வாரம் இங்க வந்து தங்குறவங்க ஏராளமான பேர். இந்த ஏலகிரி பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான நகரங்கள்ல இருந்து மிக அருகில இருக்கிறதுனால நீங்க ஒரு பைக்கை எடுத்தீங்கன்னா அழகா இங்க வந்து ஏலகிரியை சுத்தி பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஏலகிரி மலைப்பகுதியை அடையறதுக்கு பொன்னேரி கூட்டுச்சாலையில இருந்து 14 கிலோமீட்டர் தூரம் நம்ம பயணம் செய்யும். ஏலகிரி மலையை நம்ம ஏறும்போது 14 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து நம்ம கடந்து போவோம். ஒவ்வொரு வளைவுக்கும் வந்து ஒவ்வொரு அழகிய தமிழ் பெயர்கள் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு வளைவுலையும் நம்ம நின்று பார்க்கும்போது அங்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் வந்து நம்மளுக்கு அழகா காட்சி தரும். ஸோ இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இங்கு வர சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். ஏதோ ஏலகிரிக்கு வீக்கெண்ட் சொல்லிட்டு ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். இங்கே கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மலைப்பாதையில் போயிட்டு இருக்கும்போது 14வது கொண்டை ஊசி வளைவை கடந்தோம்னா தொலைநோக்கி இல்லம் இருக்குது. இந்த தொலைநோக்கி இல்லத்திலிருந்து நம்ம கீழே பார்க்கும்போது திருப்புத்தூர், வாணியம்பாடி இந்த நகரத்தை வந்து நம்ம கண்டுகளிக்கலாம். அதேமாரி இந்த தொலைநோக்கி இல்லம் சரியாக பராமரிக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லைன்னு தான் சொல்லலாம். அதை பார்த்துட்டு நம்ம ஏலகிரியை நோக்கி பயணமாகும் போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது புங்கனூர் படகு இல்லத்தை நம்ம பார்க்கலாம். ஏலகிரிக்கு வர்ற சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவரக்கூடிய இடம் கூட சொல்லலாம். 55,000 சதுர அடியில் வந்து இந்த புங்கனூர் படகு சவாரி அமைந்திருக்குது. இது உள்ள போனோம் அப்படின்னா ஒரு அழகிய பெரிய பூங்கா இருக்கு. அந்த சிறுவர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஏகப்பட்ட கேம்ஸுங்களும் இங்கே இருக்குது. இப்போ அதுக்கடுத்ததான் சிறுவர் பெரியவர்கள் விளையாடக்கூடிய ஊஞ்சலும் இங்கே இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம நேராக போனோம் அப்படின்னா இந்த புங்கனூர் ஏரியை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் படகு சவாரி செய்யலாம். நம்ம இதில் படகு சவாரி செய்யணும் அதுக்கு தனியாக கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஃபேமிலியாக போகிறதுனாலும் போகலாம், இல்லை நம்ம தனியாக போகிறதுனாலும் போகலாம். அதுக்கேற்ற மாதிரியான ரேட்டு அங்கே இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த லைஃப் ஜாக்கெட்டை நம்ம மாட்டிக்கிட்டு அந்த ஏரியில் வந்து நம்ம அழகாக படகு சவாரி செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த படகுல போகும்போது அதே மாதிரி இந்த படகை நம்மளே ஓட்டுறதுனாலும் ஓட்டலாம், இல்ல துடுப்பு போட்டு ஓட்டுறதுக்கும் தனியாகவும் ஆள் இருக்காங்க. என்கிட்ட 200 ரூபாய் இருந்தா போதும், 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு 100 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு நான் ஏலகிரியை சுத்தி வந்துருவேன். அதே மாதிரி நம்ம ஒரு சென்னை, பெங்களூர் அங்கிருந்து வரோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாயோ இல்ல 2000 ரூபாயோ இருந்தா போதும், 500 ரூபாய் பெட்ரோல் போட்டு நம்ம வந்து ஒரே நாள்ல ஏலகிரியை சுத்தி பார்த்துடலாம். இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் அங்க தங்கி 2 நாள் ஏலகிரியை சுத்தி பார்க்கலாம். ஸோ அதை மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி மலைதானே சாப்பிட்றதுக்கு சரியான இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தேவையான மீன், சிக்கன் ரைஸு, பிரியாணி, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டதாக இருக்குது. நம்ம இதை பூங்காக்குள்ளேயும் வாங்கி சாப்பிடலாம், இல்லை வெளியும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வரும்போது அங்கே இருக்கிற பூங்காவையும் அதனுடைய அழகையும் வந்து நம்ம ரசிச்சுட்டு வெளியே வரலாம். வெளியே வந்தோம் அப்படின்னா வீட்டிலே தயாரிக்கக்கூடிய சாக்லேட்டுகள்லாம் வந்து ஏகப்பட்டதாக வித்துட்ருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்கிட்டு வரலாம், உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்கலாம். அங்கே எங்கே தங்கிறது, அதுக்கடுத்துதான் ஏலகிரியில் இருக்கக்கூடிய அட்வான்ச்சர் கேம்கள், இந்த பாராகிளைடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேராஷூட்டில் போகக்கூடிய இடம் எங்கே இருக்குது, ஏலகிரியில் எங்கு தங்கலாம், இதுக்கடுத்து வேற என்ன பார்க்கலாம், ஜலகாம்பரை நீர்வீழ்ச்சியை வந்து எங்கே இருக்குது, எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.